Hi friends, in this video, we will talk about pharmaceutical organic chemistry 2 subject. What is the unit? Pharmaceutical organic chemistry 2 in the subject la vandu nikka paakaporum inda subject la vandu pathinga 5 units irukku first unit enna appdin paathamna benzene and its derivatives inda topic namba eppadi easy ah padikalam appdin solittu na benzene na enna adhula endha enna derivatives irukku adoda structure enna adoda orbital picture la eppadi irukum adoda resonance enna irukku aromatic characters hex rules idhella enna appdi solittu na already video um potturken andha video oda link venna ungalku na description la tharen neenga poi idha वीडियो लिंक डिस्क्रिप्शन चेक पड़ी पाको इन मेन नाम इंपार्टा पड़ी अब बेनसो स्ट्रक्चर अब यूसस् नाम ना पड़चिको अपने डेफिनेशन पड़चिको अब ऑर्बिटल पिक्चर बेनसो पिक्चर एपी अब पाको अदमारी अरोमेटिक कैरेक्टर हेकल्स रूल्स इत रोम इंपार्टान रूल नहीं पड़ी रिवैस पड़ीटेन एक्साम पॉइंट आफ रोम यूसा ईसिया नाबकूम वोचिक रियाक्शन आफ बेनसिन रियाक्शनसा अब नाइट्रेशन बेंजीन वंदु NHNO3 कोड रियाक्ट आना एना किडिकुम सल्फोनेशन सल्फर ऑक्साइड रियाक्ट आना एना किडिकुम हैलोजनेशन रियाक्टिविटी फ्रेडरक्राफ्ट अल्कलेशन अन्न मारी सिला रियाक्शन्स ला इरुका अन्न रियाक्शन्स ला पडिच्चिकिटिंगना अदु ओरु 10 मार्कावो 5 मार्कावो केक्कुरदु नरैय वायप्पु इरुक्कु அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்டியூஷன் எஃபெக்ட் ஆஃப் சப்ஸ்டியூஷன் ரியாக்டிவிட்டி ஓரியன்டேஷன் ஆஃப் மோனோ சப்ஸ்டியூஷன் ஆஃப் பென்சைன் காம்பவுண்ட்ஸ் டுவோர்ட் த எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூட்டட் ரியாக்ஷன்ஸ் பென்சைடில் ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான கொஷின் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூட்டட் ரியாக்ஷன் இந்த கொஷின் தான் இந்த கொஷினும் நீங்கள் படிச்சுக்கிட்டீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது செக் பண்ணி பார்த்துக்கோங்க அப்புறம் டிடிடியோட ஸ்ட்ரக்சர் யூசஸ் ஆல்ரெடி நமக்கு ஒரு கொஷின் பேப்பரில் கேட்டிருக்காங்க ஸோ நல்லா படிச்சுக்கோங்க அதேமாதிரி சாக்ரைன் பிஹெச்சி குளோரமைன் இதோட ஸ்ட்ரக்சர் அண்ட் யூசஸ்லாம் வந்து நீங்கள் படிச்சுக்கோங்க அடுத்து யூனிட் 2 தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபீனால் அரோமேட்டிக் ஆசிட் அரோமேட்டிக் அமைன்ஸ் இப்போ பார்க்கறதே கஷ்டமாக இருக்கும் ரொம்ப ஈஸி ஃபீனால்னா ஒரு பென்சின் ரிங்கில் வந்து ஒரு ஓஹெச் அட்டாச் ஆயிருந்தால் அதுதான் ஃபீனால் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் அதோட அசிடிட்டி எப்படி இருக்குது அதாவது அந்த ஃபீனால்ஸ் வந்து அதோட வந்து கார்பாக்சிலிக் ஆசிடோட கம்பேர் பண்ணும்போதும் சரி ஆல்கஹாலோட கம்பேர் பண்ணும்போதும் சரி அதோட அசிடிட்டி வந்து எவ்வளோ கிரேட்டராக இருக்குது லெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி படிக்கிறதா ஃபீனால்ஸோட அசிடிட்டி அதேமாதிரி அதோட எஃபெக்ட் ஆஃப் சப்ஸ்டியூஷன்ஸ் ஆஃப் அசிடிட்டி அந்த அசிடிட்டியோட எஃபெக்ட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு படிப்போம் குவாலிட்டேட்டிவ் டெஸ்ட் இருக்குது அப்புறம் ஃபீனாலோடது சிரிசாலோடது ரெசினோசினால் நாப்தனால் இதெல்லாம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் இதோட ஸ்ட்ரக்சர் அண்ட் யூசஸ்லாம் வந்து படிச்சுக்கணும் கண்டிப்பாக எக்ஸாமில் 2 marks கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது அடுத்து அரோமேட்டிக் அமைன்ஸ் அப்படின்னா ஒன்றும் சில அரோமேட்டிக் ரிங்ஸ்லாம் இருக்கும் லைக் பென்சின் ரிங் தான் அரோமேட்டிக் ரிங்னு சொல்லுவோம் அதில் வந்து NH2 பைண்ட் ஆச்சு அதுதான் அரோமேட்டிக் அமைன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதோட பேசிசிட்டி எஃப்டி எப்படி இருக்குது எஃபெக்ட் ஆஃப் சப்ஸ்டியூஷன்ஸ் எப்படி இருக்குது அப்புறம் அரிலி டைசோனியம் சால்ட்ஸ் இதோட ஸ்ட்ரக்சர் அப்புறம் யூஸ் இதோட சிந்தசிஸ் இதோட யூசஸ்லாம் படிச்சுக்கணும் அப்புறம் அரோமேட்டிக் ஆசிட் அதோட அதே மாதிரி அதோட அசிடிட்டி எஃபெக்ட் ஆஃப் சப்ஸ்டியூஷன்ஸ் ஆஃப் அசிடிட்டி இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன்ஸ் ஆஃப் பென்சோயிக் ஆசிட் இதெல்லாம் வந்து நம்ம வந்து படிச்சுக்கணும் அடுத்து தேர்ட் யூனிட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரொம்ப ஈஸியும் கூட ஃபேட்ஸ் அண்ட் ஆயில்ஸ் அதோட ரியாக்ஷன் அதுக்கு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு போய் செக் பண்ணி பாருங்க ஃபேட்ஸ் அண்ட் ஆயில்ஸ் அப்புறம் அதோட ரியாக்ஷன்ஸ்லாம் நம்ம வந்து பார்த்துக்கணும் தென் ஹைட்ரோலைசிஸ் ஹைட்ரோஜினேஷன் சப்பானிஃபிகேஷன் ரெண்டிஃபிகேஷன் ஆஃப் ஆயில் ட்ரையிங் ஆயில்ஸ் இது எல்லாமே ஈஸி ஹைட்ரோலைசிஸ்னால் வாட்டர் ரிமூவ் பண்ணுறது வாட்டரை ஆட் பண்ணுறது சப்பானிஃபிகேஷனாக இப்படி சோப்பாக மாற்றுறது அதே மாதிரி ரெண்டிஃபிகேஷன் ஆஃப் ஆயில் ட்ரையிங் ஆஃப் ஆயில்ஸ் இதெல்லாம் நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் அடுத்து அனாலிட்டிக்கல் கான்ஸ்டன்ட் இதுதான் பார்க்க என்னென்னா மறந்து மறந்து போயிடுது இந்த வேல்யூஸ்லாம் மறந்து மறந்து போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணும் வேறு ஒன்றும் பயப்படாதீங்க ஆசிட் வேல்யூ சப்பானிஃபிகேஷன் வேல்யூ எஸ்டர் வேல்யூலாம் ரொம்ப ஈஸி தான் ஒரு தடவை படிச்சுட்டு 2 times எக்ஸாம் பார்த்துக்கலாம் ரிவைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வந்துடும் இந்த எல்லா வேல்யூவும் படிச்சுக்கணும் அதோட சிக்னிஃபிகன்ஸ் டிட்டர்மினேஷன்ஸ் எல்லாம் படிச்சுக்கோங்க வேல்யூஸ்க்குலாம் நம்பர் இருக்கும் சப்பானிஃபிகேஷன் வேல்யூனா 0.5 அந்த மாதிரி நம்பர் கூட எம் அப்படின்னு சொல்லி ஞாபகம் இருக்கும் அதெல்லாம் நீங்கள் மெமரி பண்ணிக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்திருக்கும் அடுத்து 4th யூனிட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரொம்ப ஈஸியும் கூட பாலிநியூக்ளியர் ஹைட்ரோகார்பன் பாலிநியூக்ளியர் ஹைட்ரோகார்பன் பென்சின் வந்து அட்டாச் ஆகிருந்துச்சு ஒரு பென்சின் இன்னொரு பென்சினோட அட்டாச் ஆயிருந்து அந்த மாதிரி ஒரு ரிங் ஸ்ட்ரக்சராக நிறைய பென்சின் அட்டாச் இருந்தால் அதான் பாலிநியூக்ளியர் ஹைட்ரோகார்பன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இதில் வந்து நாப்தலின் ப்ரினாப்தலின் ஆந்த்ரசின் டைஃபெனிமிதேன் ட்ரைஃபெனிமிதேன் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் நம்ம அஞ்சு கெமிக்கல் காம்பவுண்ட் வந்து நம்ம படிப்போம் இது எல்லாத்த பற்றியும் நான் வீடியோ போட்டிருக்கேன் வேணால் டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பாருங்கள் நாப்தலின் ரெண்டு பென்சின் வந்து ஜாயின் ஆயிருக்கும் அதோட சிந்தசிஸ் நம்ம படிச்சுக்கோம் அது எப்படி நம்ம உருவாக்குறோன்னு படிச்சுக்கணும் அதோட கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் லைக் ஹாலஜனேஷன் நைட்ரேஷன் சல்ஃபனேஷன்ஸ் இந்த மாதிரி நிறைய கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் இருக்கும் அதை படிச்சுக்கணும் நாப்தலினோட ஸ்ட்ரக்சர் படிச்சுக்கணும் அப்புறம் யூசஸ் படிச்சுக்கணும் இதில் வந்து ரெண்டு நாப்தலினில் வந்து
ரெண்டு இருக்கும், அல்ஃபா நாப்தனால் பீட்டா நாப்தனால் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் இந்த மாதிரிலாம் நிறைய டெரிவேட்டிவ்ஸ் இருக்கும், அதோட ஸ்ட்ரக்சரும் அதோட யூசஸும் நீங்கள் படிச்சுக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஆல்ரெடி கேட்டிருக்காங்க டெஸ்ட்டில், மறுபடியும் கேட்க வந்து வாய்ப்பு இருக்குது. அதே சேம் சினாரியோ தான் ஃபினாப்தலின், ஆந்த்ரசின், டைஃபெனில் மீத்தே, ட்ரைஃபெனில் மீத்தேனுக்கும். அடுத்து ஃபிஃப்த் யூனிட், லாஸ்ட் யூனிட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், சைக்ளோ அல்கைன்ஸ். சைக்ளோ அல்கைன்ஸ்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு லைக் இந்த மாதிரி ஒரு த்ரீ, இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரிபிள் இருக்கிற சைக்ளோ அல்கைன்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பென், இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைக்ளோ பென்டைன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், சைக்ளோ ஹெக்ஸைன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், சைக்ளோ பியூட்டைன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது வந்து சைக்ளோ பியூட்டைன். இந்த மாதிரி வந்து இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிள் ஸ்ட்ரெயின் வந்து எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறதான் பிரேயர் ஸ்டெயின் தியரி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதை பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன், அது வேணால் டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பாருங்கள். பிரேயர் ஸ்டெயின் தியரி, அப்புறம் அதோட லிமிட்டேஷன்ஸும் நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக படிச்சுக்கணும். அப்புறமேட்டு இது இந்த ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து மாறி சேர் ஃபார்மோ போட் ஃபார்மோ மாறிச்சிடும், அதுதான் சாக்ஸிமோர் தியரி. இன்னொரு பேர் இருக்குது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பேர் இருக்குது, நீங்கள் அதுவும் செக் பண்ணி பார்த்து படிச்சுக்கோங்க. அடுத்து குல்சன் அண்ட் மார்ஃபிஸ் தியரி, அதாவது பனானா பாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம், அதோட வீடியோ இருக்குது செக் பண்ணுங்கள். இந்த குல்சன் அண்ட் மார்ஃபிஸ் தியரி ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி இங்கே இதில் இருக்க மூணு தியரிஸும் நீங்கள் வந்து படிச்சுக்கிட்டிங்கனாவே இந்த யூனிட் கவர் ஆகிடும். மீது இருக்க ஒரே ஒரு க்வெஸ்சன் வந்து ரியாக்ஷன் ஆஃப் சைக்ளோப்ரோபைன் சைக்ளோபியூட்டின். இது சைக்ளோப்ரோபைன், இது சைக்ளோபியூட்டின், இது ரெண்டும் வந்து எப்படி நமக்கு ரியாக்ட் ஆகுது, எப்படி ஹைட்ரஜேஷன் நடக்குது, நைட்ரஜேஷன் சல்ஃபோனேஷன் இதெல்லாம் வந்து எப்படி நடக்குது அப்படின்னு இந்த ரெண்டுத்தோட ரியாக்ஷன்ஸ் மட்டும் படிச்சு வச்சுக்கோங்க. அது மட்டும்தான் இந்த தியரியில் வந்துருக்கு, ஐ மீன் அந்த சிலபஸில் வந்துருக்கு. ஸோ இதெல்லாம் படிச்சுக்கிட்டிங்கனாவே ஃபிஃப்த் யூனிட் வந்து கவர் ஆகிடுது, ரொம்ப ஈஸியாக கவர் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவுக்கு எப்படி நான் ஈஸியாக படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன். எல்லாமே ஈஸி தான், படிச்சுட்டு கொஞ்சம் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருந்தால் நம்ம ஈஸியாக வந்து படித்து முடிச்சிடலாம். ஸோ வந்து நீங்கள் கவலைப்படாமல் இந்த எக்ஸாமுக்கு வந்து படிங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் எக்ஸாம். சப்போஸ் உங்களுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு தெரிஞ்சுன்னா லைக் போடுங்க, அது எனக்கு நிறையா வீடியோஸ் போட மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பாய்.